கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ போன வருஷம் எங்கே விட்டாங்களோ சிஎஸ்கே அங்கேயே தொடங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குஜராத் டைட்டன்ஸை போன வருஷம் ஃபைனலாக மீட் பண்ணாங்க, க்ளோஸ் மேட்சாக இருந்தது. ஆனால் இந்த தடவை சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக கேமை சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. கம்ஃபர்டபுளாக என்ன நடந்துச்சு, களத்தில் தோனி கேப்டனாக செயல்பட்ட விவரங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே உண்மையாலுமே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீமுங்க, வேற லெவல்ல டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கண்டிப்பா பதிரானாக்க இடம் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. பிகாஸ் முஸ்தபிசூர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முஸ்தபிசூர் ஓரளவுக்கு பாதியில போயிடுவாருங்கிற மாதிரியான ரூமர்ஸும் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து மேட்சுக்கு பத்திரானாக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இருந்தாலும் திக்ஸனா தான் ஆட போறாரு அப்படிங்கும் போது கேப்டன் ருத்ராஜ் உண்மையாலுமே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு சொன்னோம். அந்த நல்ல முடிவுல ஏகப்பட்ட மாற்றங்களும் இருக்கு. காலங்காலமா வந்துட்டு ஹையா நம்ம பிரைஸ் பண்ணிட்டு இருந்த மொயின் அலி தீக்ஸனா இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெளியில உட்கார வச்சுட்டாங்க. இம்பாக்ட் சப்ல கூட அவங்களோட நேம் இல்லை. மொயின் அலி ஓரளவுக்கு டீசென்டா பண்ணிட்டு இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஜெம்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சார்துல் தாக்கூர், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இவர் இருந்தாரு சாண்டர் இருந்தாரு. ஸோ அது போக இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, தூபே எல்லாம் இருந்தாங்க. தூபே ஸ்டார்டிங் லெவன்லயே இருந்ததுனால ரொம்ப ரொம்ப முக்கியமா பத்திரானா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராக்கை பார்க்கலாம், ட்ராக் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு ஸோ நம்ம சாண்டர் எடுக்கலாமா ஸோ அப்படி இல்லைன்னா பத்திரானா போலாமாங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ சேப்பாக் ட்ராக் வந்துட்டு இந்த வருஷம் நல்லாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணல, அதிகப்படியான டேர்னிங் எல்லாம் இல்லை. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரஷீத் கான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்மளுடைய ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா, ஸோ சின்ன சின்ன லக் இருந்துச்சு, ரெண்டு பேருக்குமே கேஷ் ட்ராப் பண்ணாங்க. ஸோ மொத்தபடி ரச்சின் ரவீந்திரா டிஃப்ரெண்ட் பிரீடுங்க, வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. கான்வே இல்லை அப்படிங்கிற குறையே இல்லை. ஸோ அவர் இல்லாத குறைய இவர் அப்படியே பூர்த்தி பண்றாரு. சேம் கான்வே மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். என்ன ஒரு ஷார்ட் செலக்ஷன், ஸோ மைக் அசியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, வேற லெவல் ஆனாரு. அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் அவசரப்பட்டார்னு சொல்லணும், 50 போட்டிருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் அவுட் ஆயிட்டாரு. ருத்ராஜ் அதே மாதிரி தான் 46 அவுட் ஆயிட்டாரு. பட் என்னதான் இருந்தாலும் சிக்ஸர் கிங் தூபே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் ரஷீத் கான் தூக்கி வீசுவாரு பாருங்க, ஸ்டேட்ல மறக்கவே முடியாது. என்ன ஒரு சாண்ட், கிரவுட் ஃபுல்லாமே தூபே தூபேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான ஆட்டம் ஆனாரு, 20 பால்ல 50 அப்படிங்கிறது வேற லெவல்ல, ஒரு குட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனான்னு சொன்னோம். அண்ட் சமீர் ரஸ்வி, தோனி தான் உள்ள வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜடேஜா உள்ள போய் பேசிட்டு வருவாரு, சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயிற்சி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ தோனி அதுக்கப்புறம் வந்துட்டு பேடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாரு. ஸோ சமீர் ரஸ்வி உள்ள வந்து ஸோ சிக்ஸ் அடிச்சது பார்த்துருப்பீங்க. ஸோ 2 6 2 ஓடிட்டு அவருடைய அந்த குட் கேமியோ வந்துட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. உண்மையாலுமே இந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு, அப்கமிங் மேட்ச்ல பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா 200+ அப்படிங்கிற மாதிரி டோட்டல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இருந்த டீம், முகமது சமி இருந்த டீம் இந்த டீம் கிடையாது, ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. ஸோ சாய் சுதர்சன் யாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆரம்பத்தில் கில்லும் சாகாமும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கில் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி தீபக் சக்கர ஸ்டைட்ல சிக்ஸ் அடிப்பாரு. ஸோ அப்பவே நல்லா கான்பிடன்ட் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி குயிகா விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ல பார்க்கும்போது நம்ம சாண்டர் தான் உள்ள வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட இந்த ட்ராக் எல்லாம் பார்த்துட்டு இல்ல சாண்டர் வேணாம் நம்ம பத்திரானா போயிடலாம்னு சொல்லிட்டு முஸ்தபிசூர் அண்ட் பத்திரானா ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா லெவன்ல இருந்தாங்க. செம்மையான ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டு பேரும் நல்லா பவுலிங் பண்ணாங்க. அண்ட் தேஷ் பாண்டே சௌரவ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல செம்மையா போட்டாருங்க. போன மேட்ச் ரொம்ப அடி வாங்கினாரு, எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை வேற லெவல் நல்ல எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஓவராலா சிஎஸ்கே கிட்டத்தட்ட 60+ ரன் வித்தியாசத்துல வந்துட்டு கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் எம்எஸ் தோனி அவர்கள் இன்னும் கேப்டனா கிரவுண்ட்ல செயல்படுறத பார்க்க முடியுது. சஜன் கே ரஹானே அண்ட் தோனி கிட்ட இருந்து எக்ஸலண்டான கேட்சும் நம்ம பார்த்தோம், வேற லெவல். உண்மையாலுமே இந்த ஒரு சிஎஸ்கே டீம் செம்மையா போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி கம்ஃபர்டபுளா வரக்கூடிய மேட்சஸையும் ஃபேஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு மேட்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே உடைய கம்ப்ளீட் டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அதையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.